ஹாய் வியூவர்ஸ், நான் உங்களுடைய மிஸ் கவிதா சென்னியப்பன். இப்போ நம்ம தண்ணீரை எப்படி இயற்கையான முறையில் பியூரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வரவேற்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு பேர் தேட்டான் கொட்டைன்னு சொல்லுவாங்க. என்னது பேர்? தேட்டான் கொட்டை. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அங்கே போய் நம்ம தேட்டான் கொட்டைன்னு சொன்னோம்னாலே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 50 கிராம்ஸ் அதாவது 100 கிராம்ஸ் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து 50 கிராம்ஸே வந்து ஒரு 35 ரூபா வீதம் வருது. இந்த தேட்டான் கொட்டையை நம்ம ஒரு கொட்டை எடுத்துக்கணும். இதுதான் தேட்டான் கொட்டை. இதில் நம்ம ஒரு கொட்டை எடுத்துட்டு பேலன்ஸ் கொட்டை நான் கீழே வச்சிடுறேன். இதில் ஒரு கொட்டையை எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி நான் வந்து சின்ன சைஸ் இது எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மண்பானை, சிகப்பு நிற மண்பானை எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன் இப்போது. அதாவது இதிலே நம்ம வந்து பெரிய சைஸ் மண்பானை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தண்ணீர் ஊற்றி வைப்போம் இல்லையா, பெரிய சைஸ் குடித நீர் ஊற்றி வைக்கக்கூடிய பெரிய சைஸ் மண்பானை நம்ம எடுத்துக்கணும். இந்த தேட்டான் கொட்டையை நம்ம இந்த மண்பானைக்குள்ளே விட்டுட்டு இந்த ரொட்டேட்டில், அதாவது இந்த ரொட்டேட்டில் 50 தடவை உரசிக்கணும். திருப்பி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இப்படி ரிவர்ஸில் ஒரு 50 தடவை உரசிக்கணும். அதாவது பாதையின் அதாவது பானையினுடைய அடிப்பகுதியில் இப்படி பானையில் உரசிக்கணும். அதாவது இந்த ரோலிங் டைப் 50 தடவை உரசிக்கிட்டு திருப்பி இந்த ரிவேர்ஸ் டைப்பில் இப்படி 50 தடவை உரசிக்கிட்டு இந்த பான் அது உரசறதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா சுத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம நல்லா கையை கழுவிக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளோட குடிக்கிற தண்ணீர் இது, அதனால் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா குடித நீரை நம்ம ஊற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி மண்பானை, பெரிய சைஸ் மண்பானையில் குடித நீரை ஊற்றி வச்சுட்டு இந்த தேட்டான் கொட்டையை நான் சொன்ன டைப்பில் ரோலிங் டைப்பில் இப்படி இந்த ரொட்டேட்டில், அதாவது இந்த ரொட்டேட்டில் ஒரு 50 டைம் அந்த பானையின் அடிப்பகுதியை உரசிக்கணும். திருப்பி இப்படி ரிவர்ஸில் இந்த டைம் இந்த ரொட்டேட்டில் ஒரு பானையை 50 தடவை இந்த கொட்டையால் உரசிக்கணும். பானையின் அடிவே உரசும் போது என்ன ஆகுனா அந்த கொட்டை வந்து தேயும், இந்த மாதிரி தேஞ்சிடும். அப்போது இது இந்த மாதிரி உரசிட்டு ஒன் டே ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். அதாவது ஈவினிங் உரசிட்டிங்கன்னா ஓவர் நைட் ஃபுல் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த தண்ணியில் இருக்கிற தூசு துகள்கள் எல்லாம் போய் அடியில் படிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை மேலால் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த மிக்ஸ் அந்த உள்ளே படிஞ்சிக்கிற தண்ணியை நம்ம வெளியில் கொட்டிடலாம். ஸோ அப்போ அந்த தண்ணி நம்ம குடிச்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணியை வந்து எப்படி பியூரிஃபை, நம்ம இப்போ வந்து மினரல் வாட்டராக நம்ம குடிக்கிறோம், ஸோ ஹெர்பல் முறையில் எப்படி பியூரிஃபை பண்ணுறதுங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து இந்த தேட்டான் கொட்டையின் மூலமாக அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹெர்பல் முறையில் தண்ணீரை பியூரிஃபை பண்ணுற முறையாகும். இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு எந்த ஒரு இப்போ சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதாவது மூலிகை முறையில் தண்ணீரை பியூரிஃபை பண்ணுற முறையாகும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.